भुजंगम विहंगम प्रवर सैन्यनाथाः प्रभो तथैव कुमुदादयो नगर गोपुर द्वारपाः अचिंत्य बल विक्रमास्त्वमिव रंग संरक्षकाः जितं तयिति वादिनो जगदनुग्रहे जाग्रतु। श्री अभीति स्तवम् 25वां पद्यम्। இந்த பத்தியத்தில் ஸ்ரீரங்கத்தையும் இந்த உலகத்தையும் காக்க வேண்டிய பொறுப்பு அல்லது கடமை கர்த்தவியம் பகவானைப் போலவே வேறு சில பேருக்கும் உண்டு அப்படின்னு சாதிக்கிறார். அவ யாரும் கேட்டால் பகவானுக்கு அந்தரங்கம் கைங்கரியம் பண்ணக்கூடிய ஆதிசேஷன் தொடங்கி ஏனைய பிற கிங்கரர்கள் அவெல்லாம் அவளும் துடிப்பாக இருக்கா இந்த ரங்க ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தையும் உலகத்தையும் காப்பாற்றுறதுக்கு. அவள் ரொம்ப சக்திவான்கள், ரொம்ப பலவிதமான சக்தியை உடையவர்கள். அவள் லிஸ்ட் பண்ணுற யார் யாருன்னு சொல்லிட்டு, இவா ரங்கத்தையும் காப்பாற்றுவா உலகத்தையும் காப்பாற்றுவா, உனக்கு எப்பயும் ஜித்தம் தேனு சொல்லக்கூடியவா வாழ்த்தக்கூடியவா, அவளுக்கு நீ அனுகிரகம் பண்ணணும், உன்ன மாதிரியே காக்கிறதுக்கு அவளுக்கும் சக்தி உண்டு, நீ அவளும் அதில் துறையோடு இருந்துட்டுருக்கா, ஒரு ஜாக்கிரதையாக இருந்துட்டுருக்கா, அவள் மேன்மேலும் அந்த காரியத்தை பண்ணுறதுக்கு நீ அவளுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும்னு நாங்கள் உண்மை பிரார்த்திக்கிறோம்னு இந்த பத்தியத்தில் நம் சுவாமி தேசிகன் பிரார்த்தனை பண்ணுறார். பிரபோன்னு போட்டுண்டார், பிரபுவே. பிரபுன்றது உட்காராந்த புள்ளிங்க சப்தம், அதனுடைய சம்போதனம் பிரபோ, குருஹுகு குரோ மாதிரி. ஜாகிரது, ஜாகிர நித்ராட்சயன்னு தாத்துவது, லோட் லக்காரம், அது ஜாகிரதி, ஜாகர்த்தி, ஜாகிரத, ஜாகிரத்தின்னு போகும், ஜாகர்த்தி, ஜாகிரத, ஜாகிரதி, இது லட் லக்காரம். நிகழ்காலம் கட்டளை அல்லது பிரார்த்தனை வரைச்சு ஜாகிரத்துன்னு சொன்னால் ஜாகர்த்து, ஜாகிரதாம், ஜாகிரத்து. இப்போ பண்மையில் இருக்குது ஜாகிரத்துன்றது, இப்போ பண்மை. எவர்கள் கே ஜாகிரது அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவளுடைய பெயர்கள்லாம் போட்டுட்டார். புஜங்கம விஹங்கம பிரபர சேனை நாத்தாக குமுதாதய நகர கோபுர துவாரபாக ரங்க சம்ரக்ஷகாக ஜாகிரது. எதில் ஜாகிரதுன்னு சொன்னால் இப்போ அவெல்லாம் கருத்து ஊண்டு இருக்க வேண்டும் தாத்பரியமாகுது. எதில் கருத்து ஊண்டு இருக்க வேண்டும்னு கேட்டால் ஜகத் அனுகிரகே, அனுகிரகம் படுதுன்னு சொன்னால் நல்லது பண்ணுறது நட்டம். எதற்கு? ஜகத்துக்கு, மொத்த ஜகத்துக்கும், வெறும் ஸ்ரீரங்கத்துக்கு மாத்திரமில்லை, மொத்த ஜகத்துக்கும் அனுகிரகம் புரிவதில். அனுகிரகேன்னு சொன்னால் சப்தமி பக்தி ஏக வச்சனம், அனுகிரகம் புரிவதில் கருத்துடையராக இருக்க வேண்டும், கருத்து உண்டு இருக்க வேண்டும். அவர்கள் எவர்கள்னு கேட்டால் அதுக்கு விசேஷங்களோட சாதிக்கிறார். அச்சிந்திய பல விக்ரமாக, சிந்தியம்னு சொன்னால் நினைத்து பார்க்கக்கூடியது, அச்சிந்தியம்னு சொன்னால் நினைத்து பார்க்க முடியாத. பல விக்ரமாக, பலத்தையும் விக்ரமத்தையும் உடையவர்கள். பலம்னா பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு வச்சுக்கலாம், விக்ரம்னு சொன்னால் அதை பண்ணி காட்டக்கூடிய கைனட்டிக்காக அவளுடைய காரியங்கள், வீரமான காரியங்களை பண்ணக்கூடியவ, அதுக்கு ஏற்ற வலிமையும் உடையவ. விக்ரமாக இது பண்மையில் இருக்குது, ஏன்னா கீழே மேலே சொல்ல போகிற எல்லாமே பண்மையில் இருக்க போகிறது. அப்போ அச்சிந்திய பல விக்ரமாக யார் அவாளாம்? புஜங்கம விஹங்கம பிரவர, பிரவரன்னு சொன்னால் பெஸ்ட்னு அர்த்தம். அப்போ புஜங்கம பிரவர, விஹங்கம பிரவர, ரெண்டுத்துக்கும் அந்த பிரபரமானது போகிறது. புஜங்கமன்னு சொன்னால் பாம்பு, பாம்புலேயே தலைவனாக இருக்கக்கூடிய ஆதிசேஷன். விஹங்கமான பறவை, பக்ஷி, பக்ஷிக்கு தலைவனாக இருக்கக்கூடிய கருடன். புஜங்கம விஹங்கம பிரவர சைன்யநாதாக சேனைநாதன், சேனைக்கு நாதனாக இருக்கக்கூடிய விஷக்சேனர். இப்போ இது அப்படியே ஒரு சமஸ்த பதமாக போயிடுத்து, புஜங்கம விஹங்கம பிரவர சைன்யநாதாக பன்மையில் இவா மூணு பேரும். ததா ஏவ ததைவ, ததைவன்னு சொன்னால் ததா ஏவ, அப்படியே அந்த மாதிரியே. குமுதாதய, குமுதன்னு ஒரு கணம், அந்த கணத்துக்கு குமுத கணாக தலைவன். அந்த குமுதன் போன்ற பல கணங்களுக்கு தலைவர்களாக இருக்கக்கூடிய ஆதயகன்னு சொன்னால் ஆதிகி, ஆதி, ஆதய போன்றவர்களும் முதலியவர்களும். நகர கோபுர துவாரபாக, நகரம் என்ன கோபுரம் என்ன, அதில் துவாரபால் நின்றுருப்பா. இந்த கோபுரத்தோட பார்த்தோம்னா நிறைய சிலைகள் அதில் பண்ணி வச்சுருப்பா, அவெல்லாம் அழகாக நின்றுருப்பா, அது ரெப்ரசன்டேஷனுக்காக. அந்த காலத்தில் வரைச்சு நகரத்துக்கு முன்னாடியும் கோபுரத்துக்கு முன்னாடியும் பகவானோட அடியார்கள் நின்றுருப்பா, அதை ரட்சிக்கிறதுக்காக.
பான்றது காப்பாற்றுதல், துவாரபாகா துவாரபாலக துவாரபாலக ஒரே அர்த்தம்தான். அப்போ நகர கோபுர துவாரபாக, துவாரம்னா வழி வாசல், இதை ரட்சிக்கக்கூடியவா. இவாலாம் துவம் இவ, இவனா உன்னை போன்று, துவம்னா நீ, உன்ன மாதிரியே, நீ உன்ன மாதிரியே ரங்க சம்ரக்ஷகாக, இந்த ரங்க ரங்க க்ஷேத்திரத்தை நல்லா ரட்சிக்கக்கூடியவா. சம்ரக்ஷகன் சம்ரக்ஷகாக பன்மையில் போட்டுனர். ஜிதந்தே இதி வாதினா, அது சந்தினால ஜிதந்த இதி வாதினு எடுத்து, தேக்க பக்கத்தில் இ ஏகம் அப்புறம் இ வந்தனால அது ஒரு சந்தினால அந்த த த இதி ஜிதந்தே, ஜிதம்னா உனக்கு வெற்றி, வெற்றி வெற்றின்னு சொல்லாலும் ஜெய ஜெயன்னு அப்படி சொல்லக்கூடியவா, அப்படி முழங்கக்கூடியவா. அவர்கள் இதி வாதினக, வாதம் செய்பவர் வாதின்னு பெயர், வாதி வாதினோ வாதினக கூறக்கூடியவர்கள். அப்படி ஜெகதனுகிரகே ஜாகிரதோ, இவர்கள் உலகுக்கு நன்மை புரிவதில் கருத்துடையவராக இருக்க வேண்டும்னு பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணுகிறார். அன்னையத்தை பார்த்தோம்னா, பிரபோ அச்சிந்திய பலவிக்ரமாக புஜங்கம விஹங்கம பிரபர சைன்யநாதாக ததா ஏவ குமுதாதயா நகர கோபுர துவாரபாக துவமிவ ரங்க சம்ரக்ஷகாக ஜிதந்தே இதி வாதினஹ ஜெகதனுகிரகே ஜாகிரதோ. பிரபுவே, பிரபுவன சம்போதன பதம், பிரபுவே அச்சித்திய பலவிக்ரமாக, நம்முடைய மனதுக்கு எட்டாதபடி இருக்கக்கூடிய சக்தியும் வலிமையும், அந்த வலிமைக்கு ஏற்றவாறு தீர காரியங்களை செய்யக்கூடியவர்களுமான புஜங்கம விஹங்கம பிரபர சைன்யநாதாக, ஆதிசேஷன் என்ன, கருடாழ்வான் என்ன, அதற்கு சேனநாதன் என்ன, இவர்களும் ததா ஏவனா அதே மாதிரி லைக்தம் குமுதாதய, குமுத கணங்கள்லாம் இருக்கும், அந்த கூட்டங்களுக்கு தலைவர்களாக சில பேர் இருப்பார், அப்படி குமுதன்னு இருப்பார் ஒருத்தர், அவரை மாதிரியே இருக்கக்கூடியவர்கள் ஏற்றால் குமுதாதயன ஏற்றால் குமுதா ஏற்றால். அப்புறம் நகர கோபுர துவாரபாக, நகரம் என்ன கோபுரம் என்ன, அவைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அவைகளுடைய அந்த துவாரம் இருக்கும், டோர் டோர் கீப்பர்ஸ்னு, அதை ரட்சிக்கக்கூடியவர்கள். அவெல்லாம் யாரும் கேட்டால் துவம் இவ ரங்க சம்ரக்ஷகாக, உன்ன மாதிரியே இந்த ரங்கத்தை ஸ்ரீரங்கத்தை காப்பவர்கள். அப்படி இருக்காலும்னோ அவ மேலும் ஜிதந்த இதி வாதினஹ தே, ஜிதந்தே இதி வாதினஹ, உனக்கு எப்பயும் ஜெய ஜெய விஜயன்னு சொல்லக்கூடியவா, அப்படி முழங்கக்கூடியவா, அப்படி இருக்காலும்னோ சந்தஹா, அப்படி இருக்கக்கூடியவர்கள் ஜெகதனக்கிரகே ஜாகிரதோ. அவர்கள் இந்த உலகத்தை, ஸ்ரீரங்கம் மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தை ரட்சிக்க வேண்டும், உலகத்தில் உள்ள பயத்தை அவர்கள் போக்க வேண்டும்னு, அப்படி அவர்கள் இருக்க வேண்டும், அதற்கு நீ அவர்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும். தாத்பரியம் 25வது பத்தியத்துக்கு தான் அர்த்தமாகிறது. அபிதி ஸ்தபத்தை ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா.